ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் இப்போ வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோர்ஸ் ஃப்ரீ ஆரல் டிரான்ஸ்ஜெண்டை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி வீடியோலையும் நான் உங்களுக்கு ஒரு மாடல் போட்டிருந்தேன், இது இன்னொரு மாடல். இந்த மாடலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் தான். ஸோ இந்த மாடல் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய சப்ஜெக்டில் நீங்கள் படிப்பீங்க, சர்க்கியூட் அனாலிசிஸ்ன்னு படிப்பீங்க, எலக்ட்ரிக் சர்க்கியூட் அனாலிசிஸ்ன்னு படிப்பீங்க, இல்லை சர்க்கியூட் தியரின்னு படிப்பீங்க, இல்லை பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னு படிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டில் இந்த டாபிக் உங்களுக்கு கவர் ஆகும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இன் தி சர்க்யூட் ஷோன் இன் தி ஃபிகர், சுவிட்ச் S இஸ் இன் பொசிஷன் 1 ஃபார் லாங் டைம் அண்ட் பிராட் டு பொசிஷன் 2 அட் டைம் T' இஸ் ஈக்குவல் டு 0. டிட்டர்மைன் தி சர்க்யூட் கரெக்ட். சோ இதுதான் क्वेश्चन. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா, இந்த சுவிட்ச் S வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வைக்க போறோம் ஃபார் லாங் டைம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த பொசிஷன் நம்பர் 1 வைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சர்க்கியூட் ஸ்டடி ஸ்டேட்டை ரீச் ஆகும். ஸோ அப்போ ஸ்டடி ஸ்டேட்டை ரீச் ஆகிறப்போ நம்மளோட சர்க்கியூட் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொசிஷன் 1 இருக்கிறதுனால ஸோ இங்கே நமக்கு வந்து இந்த கனெக்ஷனே வராது. கரெக்டுங்களா? ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸ்டடி ஸ்டேட்டை ரீச் ஆச்சு அப்படின்னா இண்டக்டர் ஆக்ட் அஸ் அ ஷார்ட் சர்க்கியூட். அப்போ ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ இங்கே வந்து நமக்கு இங்கே வராது, இண்டக்டர் வராது ஷார்ட் ஆகிறதுனால. ஸோ அப்போ இங்கே எப்படி இருக்கும் சர்க்கியூட், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஷார்ட் எஸ்சி. ஓகேவா? இப்போ இதில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கரண்ட் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் இனிஷியல் வேல்யூ ஆஃப் கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ இப்போ I ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு I of 0 இனிஷியல் கரண்ட். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு V/R. ஸோ Vயோட வேல்யூ 50, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கு, 5 இருக்கு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 10 ஆம்பியர்னு வந்துடும். இது இனிஷியல் கரண்ட். ஓகேங்களா? ஸோ இது பொசிஷன் நம்பர் 1 வச்சு இனிஷியல் கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பொசிஷன் நம்பர் 2 மூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ சுவிட்சை நான் இப்போ என்ன பண்ணுறேன், பொசிஷன் நம்பர் 2 மூவ் பண்ணுறேன். அப்படி மூவ் பண்ணுறப்போ என்னோட சர்க்கியூட் எந்த மாதிரி வரும் அப்படின்னா, ஸோ இதை பொசிஷன் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே என்ன வேல்யூ இருந்தது, 10 வோல்ட்னு இருந்தது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இது 10 வோல்ட்னு எடுத்துக்கிறீங்க. ஓகே. ஸோ இந்த கரண்ட்டை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், I ஆஃப் T. ஆக்சுவலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பொசிஷன் 2 அட் டைம் T' கொடுத்துருக்குங்கிறதுனால I' ஆஃப் T எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு சுவிட்ச், இது பொசிஷன் நம்பர் 2. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருந்த இண்டக்டர், ஆல்ரெடி இங்கே இருந்த இண்டக்டரை நமக்கு அப்படியே வரணும், இதை போட்டுக்கணும். ஸோ இங்கே வேல்யூ வந்து 2 ஹென்ரி. ஓகே. இப்போ இந்த சர்க்கியூட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கிர்ச்சாஃப்ஸோட வோல்டேஜ் லாவ் அப்ளை பண்ணி I' ஆஃப் T வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கரெக்டுங்களா? இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், கிளாக்வைஸ் டைரக்ஷன் எடுத்திருக்கேன். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், இந்த பேட்டரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போக போறேன். ஸோ இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ். ஓகேங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்றேன், கிர்ச்சாஃப்ஸ் லாவ் அப்ளை பண்ண போறேன். ஸோ பாருங்க, பேட்டரியில இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ 10 மைனஸ், ஸோ இது வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் I' ஆஃப் T கொடுத்துருக்கோம், ரெசிஸ்டன்ஸோட வால்யூ 5. ஸோ 5 × I' ஆஃப் T நான் கிர்ச்சாஃப்ஸோட வோல்டேஜ் லாவ் அப்ளை பண்றேன். ஓகேங்களா? அடுத்து இண்டக்டருக்கு வரேன். ஸோ அப்போ இண்டக்டர் வந்து -2 × d/dt of I' ஆஃப் t = 0 வந்து. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து 10 is equal to 5 × I' ஆஃப் t + 2 × d/I' ஆஃப் t / dt எழுதிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், லாப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும் ரெண்டு சைடும். ஓகே. இப்போ லாப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா, 10 லாப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும், 10/S வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 5 × I of S + 2 × dI' of t / dt க்கு லாப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தீங்கன்னா S × I of S - I of 0. கரெக்டா? இப்போ I of 0 வேல்யூ நமக்கு எவ்வளோ வந்தது, 10 வந்தது. ஸோ அப்போ 5 × I of S + 2 × S × I of S. இப்போ இங்கே வந்து எனக்கு என்ன இருக்கு, 10 இருக்கு. 10 2 மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு 20 வரும். அப்போ -20. கரெக்டுங்களா? சரி, இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது 10/S. ஓகே. இப்போ இங்கே பாருங்க, இது ரெண்டுத்துலேயும் எனக்கு I of S காமனாக இருக்கு. அப்போ வெளியில் எடுத்தேன் அப்படின்னா
ஐஎஃப்எஸ் வெளியில எடுத்தேன் அப்படின்னா 5+2S வந்துடும். இந்த 20 நான் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன், அப்போ 10/S+20 மாறிடும், கரெக்டுங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இங்கே எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஸோ 10+20S/S வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஐஎஃப்எஸ் இன்டூ 5+2S வரும், கரெக்டா? ஸோ இதுல இருந்து ஐஎஃப்எஸ் என்ன வரும் பாருங்க, ஐஎஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு 10+20S/S/5+2S வரும், கரெக்டுங்களா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எஸ் ஃபார்முக்கு கொண்டு வர போறேன் டினோமினேட்டர். ஸோ அப்போ எனக்கு ஐஎஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஐஎஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு 10+20S/S/5/2+S வரும். மறுபடியும் இங்கே 2 வெளியில் எடுத்துட்டோம்ல, இந்த 2 நம்ம வந்து வெளியில் எடுக்கிறோம், சரியா? ஸோ அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ டிவைட் பண்ணீங்கன்னா 5+10S/S(S+2.5) வந்துடும், கரெக்டா? இந்த 2 நான் இங்கே கொண்டு போகிறேன், அப்போ கொண்டு போகிறப்ப 10/2 5 ஆயிரும், 20/2 இங்கே வந்து 10 ஆயிரும், 10S/S இந்த S நான் கீழே கொண்டு வந்துட்டேன், ஓகேங்களா? இப்போ இது வந்து ஐஎஃப்எஸ் ஓட வேல்யூ. இதை வச்சுட்டு டைரக்டா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா ஐஎஃப்டி கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா டினாமினேட்டர்ல S(S+2.5) இருக்கு, இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்க முடியாது. ஸோ அப்போ இந்த டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ 5+10S/S(S+2.5). ஸோ இது வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணுறேன், A/S+B/S+2.5, ஓகே? ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணினா 5+10S = A(S+2.5)+B(S) வரும், டினாமினேட்டர் டேர்ம் எல்லாம் கேன்சல் ஆயிடும், கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், S = 0 எடுத்துக்கிறேன். அப்படி 0 எடுக்கிறப்ப இந்த ஏவோட வேல்யூ, சாரி B(0) இந்த டேர்ம் வந்துடும், 0 ஆயிரும், ஏவோட வேல்யூ மட்டும் வரும். அப்போ 5 = A(0) இங்கே 2.5, கரெக்டா? ஸோ அப்போ ஏவோட வேல்யூ என்ன வரும் பாருங்க, 5/2.5. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 வந்துடும், கரெக்டா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ. ஸோ பி கண்டுபிடிக்கிறதுக்கு -2.5 போடுறேன். ஏன் மேடம் மைனஸ் போடுறீங்கன்னா, இங்கே -2.5 + 2.5 எனக்கு என்ன ஆயிரும், ஏவோட வேல்யூ 0 ஆயிரும், கரெக்டா? ஸோ அப்போ 5+10 - -2.5 = B - -2.5, கரெக்டா? ஸோ 10 × 2.5 என்ன ஆகும், 25 ஆகும். ஸோ 25 5 போச்சுன்னா -20 வரும். அப்போ -20 = B - 2.5. ஸோ இதில் இருந்து பியோட வேல்யூ எனக்கு என்ன வரும், 8 வரும், கரெக்டுங்களா? ஸோ ஏவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, பியோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படி பண்ணுறப்ப எனக்கு ஏவோட வேல்யூ என்ன, ஸோ 2/S + 8/S + 2.5 வந்துடுது, கரெக்டா? ஸோ அப்போது நான் என்ன பண்ணலாம், I(S) = 2/S + 8/S + 2.5 எழுதலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம், இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கலாம் ரெண்டு சைடும். அப்படி எடுக்கிறப்போ எனக்கு I(S) நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா I'(T)னு எடுத்துக்கிறேன், அவ்வளோதான், சரிங்களா? ஸோ I'(T)= 2, ஏன்னா 1/S வந்து 1 இன்வர்ஸ் எடுக்கிறப்ப, அப்போ 2+8(e−2.5)t-, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கியூட்டோட கரண்ட், தட் இஸ் டிரான்சியன்ட் கரண்ட். இப்போ ரெண்டு பொசிஷனில் இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வச்சு இனிஷியல் வேல்யூ ஆஃப் கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்து செகண்ட் பொசிஷனுக்கு கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், சர்க்கியூட் கரண்ட் இல்லைன்னா டிரான்சியன்ட் கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்போ செகண்ட் பண்ணுறப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இனிஷியலாக ஃபைண்ட் அவுட் பண்ண அந்த இனிஷியல் வேல்யூ ஆஃப் கரண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி உங்களோட ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாடல் ஆஃப் ப்ராப்ளம் கண்டிப்பாக உங்களுக்கு என் செமஸ்டரில் கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், உட்காந்து ஒரு ரஃப் நோட் புக்கை எடுத்துக்கோங்க. பெஸ்ட்டு எப்போவுமே ப்ராப்ளமெட்டிக் பேப்பர் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ரஃப் நோட் புக்கை எடுத்து வச்சுட்டு ஒரு முறை நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்படி சால்வ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிரியேட் ஆகும். ஸோ கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.